வணக்கம். ஜீவி கிரியேஷன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அழகு தரும் அத்திப்பழம். வாங்க நண்பர்களே பார்க்கலாம். அத்திப்பழம் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, அழகையும் மெருகூட்டக்கூடியது. சில அழகு சாதன பொருட்களில் அத்திப்பழம் பயன்படுத்தப்படுகிறது. அது சரும பிரச்சனைகளை சரி செய்வதோடு புத்துயிர் பெறச் செய்யும் தன்மையும் கொண்டிருக்கிறது. கூந்தலுக்கும் அத்திப்பழத்தை பயன்படுத்தலாம். எந்தெந்த வகையில் அத்திப்பழங்களை உபயோகப்படுத்துவது என்று பார்ப்போம். சருமத்தில் சுருக்கம், கோடுகள், கருவளையம் போன்ற பிரச்சனைகள் எட்டிப்பாக்கும் போது முகத்தின் அழகு பாதிப்புக்குள்ளாக்கும். சருமத்திற்கு பளபளப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் தன்மை அத்திப்பழத்திற்கு உண்டு. எப்போதும் சருமத்தை நீரேற்றமாக வைத்திருக்கவும் உதவும். மெலின் உற்பத்தியை குறைத்து சரும அழகை பேணி காக்கவும் வழிவகை செய்யும். சருமத்தில் திட்டுக்கள், முகப்பருக்கள், சுருக்கங்கள் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் அத்திப்பழத்தை பயன்படுத்தலாம். அத்திப்பழம் ஒன்றை 1 மணி நேரம் நீரில் ஊற வைத்து பின்னர் விழுதாக அரைத்து கொள்ளவும். அதனுடன் 3 சொட்டு பாதாம் எண்ணெய் சேர்த்து குழைத்து முகத்தில் மென்மையாக தடவிவிட்டு உலர்ந்ததும் நீரில் கழுவிவிட வேண்டும். வாரத்திற்கு 2 முறை செய்து வந்தால் சருமம் பிரகாசிக்க தொடங்கும். முகத்தில் கொப்பளங்களோ முகப்பருக்களோ இருந்தால் அத்திப்பழத்தை நேரடியாக உபயோகிக்கலாம். மருக்களை நீக்கும் தன்மை அத்திப்பழத்திற்கு இருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அத்திப்பழத்தை நன்றாக அரைத்து பேஸ்ட் செய்து மருவில் தடவிவிட்டு 1/2 மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவி வரலாம். முகம் சட்டென்று பளபளப்புடன் மின்னுவதற்கு அத்திப்பழத்தை உபயோகப்படுத்தலாம். ஒரு அத்திப்பழத்தை நன்றாக அரைத்து அதனுடன் சிறிதளவு தயிர், தேன் கலந்து முகத்தில் பூச வேண்டும். 1/4 மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவிவிடலாம். வழக்கத்தை விட சருமம் பிரகாசத்துடன் காட்சியளிப்பதை உணரலாம். கடைசி, ஊட்டச்சத்து குறைபாடுகள் தான் முடி உதிர்வதற்கு முதன்மை காரணமாக இருக்கிறது. அத்திப்பழத்தில் மெக்னீசியம், வைட்டமின் சி, வைட்டமின் இ போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. அவை முடி வளர்ச்சிக்கு அவசியமானவை. உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் செய்யும். கூந்தல் ஆரோக்கியத்திற்கும் முடி வளர்ச்சிக்கும் இந்த பழத்தை சாப்பிடலாம். சேனல் பார்த்த அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன்.